எல்லோருக்கும் வணக்கம் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தின் பலன்களை பார்ப்போம் இந்த உலகில் வாழும் ஜீவ ராசிகள் அனைத்தையும் காக்கும் கடவுளாக பகவான் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளார் பகவான் விஷ்ணுவிற்கு பல காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன அதில் ஒரு மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நிரஞ்சனாய வித் மகே தன்னோ தன்னோஸ்ரீனிவாசப்ரஜோதயது இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் ஸ்ரீனிவாச பெருமாளே எனக்கு சிறப்பான அறிவைத் தந்து என் உள்ளத்தில் உள்ள இருளை நீக்கி என் மனதை தெளிவுபடுத்த உங்களை நான் மனதார வேண்டுகிறேன் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பதன் பலனாக நம் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று பெரு வாழ்வு வாழலாம் பகவான் விஷ்ணுவின் காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபிப்பதன் பலனாக நாம் செய்யும் தொழில் விருத்தி அடையும் லாபம் பெருகும் வீட்டில் பண பற்றாக்குறை நீங்கும் அதோடு வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையலாம் பெருமாள் வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் தங்கள் உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றிலும் தூய்மை காத்து வழிபாடு செய்வதால் விரும்பிய பலன்களை அடைய முடியும் பெருமாள் கோவில்களில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது திருமஞ்சனம் செய்வது வஸ்திரம் சாற்றுவது போன்ற பரிகார வழிபாடுகள் செய்வதால் நமது வாழ்வில் மங்களங்கள் அனைத்தும் உண்டாகும் வருடத்தில் எல்லா தினங்களும் விஷ்ணு வழிபாட்டுக்குரிய தினங்களாக இருக்கின்றது இருந்தாலும் வாரந்தோறும் வருகின்ற புதன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு மலர்கள் சாற்றி வழிபடலாம் பௌர்ணமி தினங்களில் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானதாகும் பெருமாளுக்கு வழிபாடு மற்றும் விரதம் செய்வதற்கு உகந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படி நாம் விரதம் இருந்தால் வாழ்வில் மேலான பலன்கள் ஏற்படுவதை காணலாம் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் நஷ்ட நிலை நீங்கி லாபங்கள் பெருகும் சொந்த வீடு வாகனம் போன்ற யோகங்கள் அமையும் வறுமை நீங்கும் வாங்கிய கடன்களை அடைக்க உதவும் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிட்டும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல உணவு ஆடை போன்ற சுகபோக பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் ஆண்களும் பெண்களும் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையப் பெறுவார்கள் தன லாபமும் யோகமும் உண்டாகும் தீராத நோயையும் தீர்த்து வைக்கும் கணவன்மார்களின் ஆயுள் கூடும் பாக்கியம் நிலைக்கும் குடும்பத்தில் தம்பதி ஒற்றுமையை மேம்படுத்தும் இல்லத்தில் அமைதியும் ஆனந்தமும் குடிகொள்ளும் மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசியும் துவாதசியும் பெருமாள் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான திதிகளாக கொண்டாடப்படுகிறது நெல்லையை சுற்றியுள்ள நவ திருப்பதிகள் திருத்தலத்திற்கு சென்று பகவான் விஷ்ணு காயத்ரியை சொல்லி வழிபாடு செய்தால் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கும் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மகாவிஷ்ணு காயத்ரியை சொல்லி வழிபாடு செய்தால் பிரார்த்தித்து வந்தால் விரைவில் குணமாவார்கள் ஏகாதசி தினங்களில் பதினோரு முறை அல்லது இருபத்தி நாலு முறை மகாவிஷ்ணுவின் காயத்ரியை மனதார சொல்லி திருமாலை வழிபட்டு வரலாம் வாழ்வில் வளமும் நலமும் தந்தருள்வார் எதிர்ப்புகள் இருந்தால் அதை தவிடு பொடியாக்குவார் சனிக்கிழமைகளின் காலை சூரிய உதயத்தின் போது குளித்து பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வேண்டிக்கொள்ளலாம் பகவான் விஷ்ணுவின் காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்தும் விடுபடலாம் உலக இன்பங்களை அனுபவிக்கலாம் மறுபிறவி இல்லாமல் பகவானின் வைகுண்டத்தை அடையலாம் பாவங்கள் அகலும் நல்ல குணமும் அழகும் கொண்ட சந்ததிகள் உருவாகும் குபேர சம்பத்துகளை பெற இந்த காயத்ரி மந்திரம் உதவும் நாமும் தினம்தோறும் விஷ்ணு காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்து